கேரளாவை பொறுத்த வரைக்கும் இப்போ கொரோனா பாதிப்பு அப்படிங்கிறது கடந்த 3 நாட்களில் பார்த்தா ஒரு நாளைக்கு 30,000 மேற்பட்டவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆரம்ப கட்டத்திலேருந்தே, அதாவது முதல் வேவ் ஸ்டார்ட் ஆன பொழுதே, தென் மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தா முதன் முதல்ல அஃபெக்ட் ஆனது கேரளா தான். அதுக்கு பிறகு தான் வந்து தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா அப்படின்னு சவுத் ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பரவிச்சு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தமிழகத்தில் வந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டுக்கிட்டு இருக்குது, 3வது அலை அப்படிங்கிறது உருவாகுமா இல்லையா, அப்படி உருவானால் அதை தடுக்கிறதுக்கான என்ன நடவடிக்கைகள் வந்து இப்போதைய அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து நம்ம ஸ்கூல் காலேஜ் எல்லாமே ஓப்பன் பண்ணியாச்சு. அதாவது 9th ப்ளஸ் 2 வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக பள்ளிக்கூடங்கள் வந்து திறந்தாச்சு. அதே மாதிரி காலேஜஸ் அண்ட் பாலிடெக்னிக் காலேஜும் வந்து திறந்தாச்சு. ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொரோனா தொற்று ஏற்படுத்துகிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு ஒரு அச்சம் நிலவிக்கிட்டே இருந்துச்சு. அதை உறுதி செய்கிற விதமாக இன்றைக்கி காலையில் நாமக்கல்லில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு. நேற்று மட்டும் தமிழகத்தில் கொரோனா உயிரிழப்புங்கிறது 20 பதிவாயிருக்கு. நேற்று மட்டும் 20 கொரோனாவால் இறந்து போயிருக்கிறாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக கொரோனாவால் தமிழகத்தில் உயிர் இழந்தவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 34,961 பதிவாயிருக்கு. ஒட்டு மொத்தமாக இப்போ 16,478 பேர் தமிழகம் ஃபுல்லாக கொரோனாவுக்காக சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கேரளாவில் ஒரு பக்கம் வந்து தொற்று அதிகமாகிட்டு இருக்கு. நம்ம ஊர்லேயும் வந்து ஸ்கூல் காலேஜெலாம் ஓப்பன் பண்ணுறதுனால இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு, ஒரு பள்ளி மாணவிக்கு கொரோனா தொற்று உறுதியாயிருக்கு. இந்த நேரத்தில் என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ராதாகிருஷ்ணன்கிட்ட கேட்கப்பட்டதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, கேரளாவிலேருந்து தமிழகத்துக்கு வரக்கூடிய எல்லாரையுமே வந்து 2 வேக்சின் போட்டாங்களா, அதாவது டபுள் டோஸ் போட்டாங்களா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிவிட்டு அவங்களுடைய அந்த சர்டிஃபிகேட்டை காமிச்ச பிறகு தான் வந்து உள்ளே அனுப்புகிறோம், அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ஒரு டோஸ் போட்டவங்க கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா அவங்க 24 மணி நேரத்துக்குள்ளே கொரோனா பரிசோதனை செய்யப்பட்ட அந்த ரிப்போர்ட்டை வந்து காமிக்கணும், பாசிட்டிவ்னு இல்லை அப்படின்னா மட்டும்தான் அவங்க உள்ளே அனுமதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹாஸ்பிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் 58,271 ஆக்சிஜன் படுக்கைகளும், 10,011 ஐசியு படுக்கைகளும், 7,017 வெண்டிலேட்டர் படுக்கைகளும், அது மட்டும் இல்லாமல் கொரோனா சிகிச்சைக்குன்னு மட்டும் 100,000 அதிகமான படுக்கைகளும் தயார் நிலையில் இருக்குது அப்படின்னு ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார். முன்னாடி 230 மெட்ரிக் டன்னாக இருந்த ஆக்சிஜன் கையிருப்புங்கிறது இப்போ தமிழகத்தில் 1,000 மெட்ரிக் டன்னாக அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார். இப்போது இந்த 2வது அலையுடைய நீச்சி, இந்த 2வது அலை அப்படிங்கிறது வந்து படிப்படியாக குறைஞ்சி ஒரு நாளைக்கு தமிழகத்தில் தொற்று பாதிக்கப்படுவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 1,500 ரேஞ்சில் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. இப்போதைய நிலவரப்படி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கோவை மாவட்டத்தில் 2,000 மேற்பட்டவங்க கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வர்றாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த ரேஷியோ அப்படிங்கிறது 1,900 அப்படின்ற மாதிரி ஏற்றம் இறக்கமாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் வந்து ஈரோட்டில் 1,500 ரேஞ்சில் வந்து கொரோனாவுக்காக சிகிச்சை எடுத்து வர்றவங்களுடைய எண்ணிக்கைங்கிறது இருக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று நிலவரப்படி, அதாவது செப்டம்பர் 2ஆம் தேதி நிலவரப்படி, 1,562 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதில் அதிகபட்சமாக கோயம்புத்தூரில் 251 பேரும், சென்னையில் 166 பேரும், செங்கல்பட்டில் 103 பேருக்கும், ஈரோட்டில் 132 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் கேரளாவில் வந்து இந்த கொரோனாவுடைய தாக்கம் அப்படிங்கிறது, அதாவது இந்த 2வது அலையினுடைய நீச்சிங்கிறது வந்து அதிகமாயிட்டே இருக்குது. கடந்த 3 நாட்களில் வந்து 30,000 மேற்பட்டவங்க கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கு கேரளா வந்து இப்போ கொரோனா ஹட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய அளவில் வந்து இந்த கொரோனா அங்கே பூம் ஆகிட்டுருக்கு. அப்படி இருக்கும்பொழுது ரீசண்டாக கர்நாடகாவிலேருந்து கேரளாவுக்கு போயிருந்த ஒரு 32 மாணவர்களுக்கு வந்து கொரோனா பரிசோதனை பண்ணி அவங்களுக்கு கொரோனா பாதிக்கப்பட்டிருக்கு வந்து உறுதி செய்யப்பட்டது. அதனால் எல்லாருமே வந்து ஷாக் ஆகியிருக்காங்க. இந்த நேரத்தில் தமிழக அரசு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தணும் அப்படின்னு சுகாதாரத்துறையை சேர்ந்தவங்க வந்து தொடர்ச்சியாக அறிவுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. கொரோனா 2வது அலையுடைய நீச்சி அப்படிங்கிறது கேரளாவில் எப்போ அதிகமாச்சு அப்படின்னா பக்ரீத் பண்டிகைக்கு பிறகு வந்து அதிகமாச்சு. பக்ரீத்துக்காக வந்து நிறைய தளர்வுகள் அறிவிக்கப்பட்டது, மக்கள் எல்லாம் நிறைய பொது இடங்களில் வந்து கூட்டம் கூட்டமாக கூடினாங்க. அந்த காலகட்டங்களில் கொரோனாவுடைய பாதிப்புங்கிறது அதிகமாச்சு, தொற்று அதிகமாச்சு. அதே மாதிரி அதை தொடர்ந்து ஓணம் பண்டிகை வந்ததுனால ஓணம் பண்டிகைக்கும் மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வெளியே வந்தாங்க, நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களுக்காக வெளியே வரும்போது அப்போவும் வந்து கொரோனாவுடைய தொற்று தீவிரமாச்சு. அப்போது அந்த காலகட்டங்களில் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 22,000 மேற்பட்ட தொற்றுகள் வந்து பதிவாச்சு. ரீசன்ட் டைமில், அதாவது கடந்த 3 நாட்களில் ஒவ்வொரு நாளும் வந்து 30,000 மேற்பட்டவங்க கொரோனாவில் பாதிக்கப்படுறாங்க, தொற்று ஏற்படுத்த புதிதாக அப்படிங்கிற தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது ஒட்டு மொத்தமாக இந்த கேரளாவுடைய கொரோனா தொற்று பாதிப்பு அப்படிங்கிறது ஆகஸ்ட் 28ஆம் தேதி டேட்டாவை எடுத்து பார்க்கும்போது இந்தியாவில் மொத்தமாக கொரோனாவால் புதிதாக தொற்று பாதிக்கப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை வந்து
46,759. இதில் கேரளாவில் மட்டுமே 32,801 பேர் வந்து புதுசாக தொற்றுக்கு ஆளாகியிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்க, ஒட்டுமொத்த இந்தியாவில் கேரளாவுடைய சதவீதம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு. அப்படி இருக்கும்பொழுது தான் பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு இது மிகப்பெரிய பேராபத்தாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது அப்படின்னு மருத்துவ நிபுணர்களும் சுகாதாரத்துறையை சேர்ந்தவங்களும் வந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரையும் அந்த முதல் அலை வந்தப்போ ஒரு நாளைக்கு கொரோனா தொற்று ஏற்பவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது சராசரியாக 7,000 மெயின்டைன் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் முதல் அலை வந்து குறையும் பொழுது முதல் தலை படிப்படியாக குறைந்த டைமில் வந்து ஒரு நாளைக்கு 300 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு. ஆனால் ரெண்டாவது அலை வரும்பொழுது ஒவ்வொரு நாளும் வந்து 30,000 மேற்பட்டவங்க பாதிக்கப்பட்டாங்க. அதிகபட்சமாக 36,184 பேர் வரைக்கும் ஒரே நாளில் பாதிக்கப்பட்டதா தமிழ்நாட்டுடைய புள்ளி விவரங்கள் சொன்னது. சிறுவர்களுக்கான இந்த கொரோனா தடுப்பூசி அப்படிங்கிறது எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு பார்த்தா, அமெரிக்கா, இங்கிலாந்து மாதிரி நாடுகளில் வந்து 12-17 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு தடுப்பூசி ஆல்ரெடி வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பாசிட்டிவான ரிசல்ட் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து அது நடைமுறைக்கு வரலை. இப்போ தான் வந்து டெஸ்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 நிறுவனங்களுக்கு வந்து இந்த தடுப்பூசிகளுக்கான அனுமதி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது பரிசோதனை பண்ணுறதுக்கு இந்தியாவில் 3 நிறுவனங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தா, ஒன்று வந்து சீரம், அதுக்கப்புறம் பாரத் பயோடெக், அதுக்கப்புறம் ஜைடஸ் கேடிலா. இந்த 3 நிறுவனங்களை தாண்டி இப்போ 4வதா பயாலஜிக்கல் இ அப்படிங்கிற ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த நிறுவனத்தினுடைய கோபர்னிக்கஸ் அப்படிங்கிற தடுப்பூசியை சிறுவர்களுக்கு 5-17 உட்பட்ட சிறுவர்களுக்கு செலுத்தி பரிசோதிக்கிறதுக்கு இந்திய தலைமை மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநரகம் அனுமதி அளிச்சிருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 10 இடங்களில் சிறுவர்களுக்கான இந்த கொரோனா தடுப்பூசி பரிசோதனை அப்படிங்கிறது மேற்கொள்ள திட்டமிட்டிருக்காங்க. சிறுவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி பரிசோதனை மேற்கொள்றதுக்கு அரசு அனுமதி அளிச்சிருந்தாலும் பெற்றோர்கள் வந்து சிறுவர்களுக்கு கொரோனா வந்துச்சு அப்படின்னா அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு குழந்தைகளுக்கான கொரோனா சிகிச்சை மேலாண்மை குழு தெரிவிச்சிருக்கு. 3வது அலை வருமா, எப்போ வரும் அப்படின்னு உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில், அச்சத்தோடு இருக்கிற இந்த நேரத்தில், கொரோனாவுக்கு வந்து 2 டோஸ் போட்டவங்க 3வதா ஒரு கூடுதல் சேஃப்டிக்காக பூஸ்டர் டோஸ் அப்படின்னு ஒன்று போட்டுக்கணும், அப்படி ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வரணும்னு உலக நாடுகள் அறிவுறுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பூஸ்டர் டோஸ் அப்படிங்கிறது எதுக்குன்னா கூடுதல் பாதுகாப்பு கொடுக்கறதாகவும், அது மட்டும் இல்லாமல் கல்லீரல் பாதிக்கப்பட்டவங்க, இதய நோயாளிகள், இந்த மாதிரியான தீவிரமான சிகிச்சையில் இருக்கிறவங்களுக்கு, உடல்நலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த பூஸ்டர் டோஸ் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு உலக நாடுகள் அறிவுறுத்திக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த பூஸ்டர் டோஸ் அப்படிங்கிற 3வது தடுப்பூசிக்கு உலக சுகாதார அமைப்பு உள்ளிட்ட சுகாதார அமைப்புகள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா பல நாடுகளில் இன்னும் தடுப்பூசியை வந்து ஒழுங்காக போய் சேரலை. அப்படி இருக்கும்பொழுது அவங்க வளர்ந்து நாடுகளை தான் தடுப்பூசிக்காக நம்பி இருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் 3வதா ஒரு பூஸ்டர் டோஸ் அப்படிங்கிறது தேவையில்லைன்னு உலக சுகாதார அமைப்பு சொல்லியிருக்கு. இது சம்பந்தமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையுடைய இயக்குனர் டாக்டர் ரந்தீப் குலேரியா விளக்கம் அளிச்சிருக்காரு. அவர் நுரையீரல் நிபுணராக இருக்கிறதுனால இது பற்றி கூடுதலான ஒரு கவனம் செலுத்தி இந்த விளக்கத்தை கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த 3வது டோஸ்னு சொல்லப்படக்கூடிய பூஸ்டர் டோஸ் அப்படிங்கிறது 2 டோஸ்கள் போடப்பட்டு 6 பிறகு போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் அதற்கான தேவைகள் இருக்குங்கிறதுக்கான தரவுகள் வந்து இதுவரைக்கும் வந்து கண்டுபிடிக்கப்படலை. அந்த பூஸ்டர் டோஸுடைய செயல்திறன்கிறது எப்படி இருக்குன்னு பல ஆராய்ச்சிகள் பண்ணணும். அந்த ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி முடிவு வந்த பிறகு இந்தியாவுக்கு அது தேவையா இல்லையாங்கிறத வந்து முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ கொரோனா 3வது அலைங்கிறது கூடிய சீக்கிரம் வரப்போகுதுங்கிறது தான் நம்ம இதில் தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எப்படியெல்லாம் நீங்கள் சேஃபாக இருக்க முடியும் அந்தளவுக்கு வந்து சேஃபாக இருங்க அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் சொல்லிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணியும் ப்ரீமியம் சப்ஸ்கிரைபராக இருக்கிற எல்லாருக்கும் கூடான கூடிய நன்றிகள். அண்ட் காவேரி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி